நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்? முக்கியமான விஷயம், டிஜிட்டல் இந்தியா. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? 2014 முன்னாடி எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. மோடி அவர்கள் வந்த பிறகு தான் இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தையே எனக்கு தெரிஞ்சு வந்தது. நான் சொல்லுவேன், எலெக்ஷனில் கூட டிஜிட்டல் இந்தியா கொண்டு வந்தவர் மோடி அவர்கள் தான். அதுக்கு முன்னாடி டிஜிட்டல் எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து விளம்பரம் இல்லை, எதுவுமே அந்தளவுக்கு பண்ணதில்லை. எலெக்ஷன் கட்டாயமாக யாரும் பண்ணதில்லை. மோடி அவர்கள் தான் முதல் தடவையாக வந்து டிஜிட்டலில் ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதை எலெக்ஷனில் மட்டும் அவர் நிறுத்தலை, இந்தியாவே தலையாக புரட்டி போட்டாருன்னு சொல்லலாம். டிஜிட்டல் இந்தியா வச்சு, டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு விஷயம் நம்ம இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்றத காமிக்குது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் விரிவாக பேசலாம். டிஜிட்டல் இந்தியான்னா என்ன, அதோடய வளர்ச்சி எப்படி இருக்குது, மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு எப்படி வளர்ந்துருக்கு டிஜிட்டல் இந்தியாவில் அப்படின்றத பற்றியும் நம்ம பேசலாம். அது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, ஒரு காமெடி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2014 முன்னாடி நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் யார், வேட்டி கட்டிய தமிழர் சிதம்பரம் அவர்கள். ஒரு முறை இல்லை, ரெண்டு முறை இல்லை, அதிகபட்சம் மூணுல இருந்து நாலு முறை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். அவர் 2011-12 ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்டில் கொடுக்குறாரு. என்ன சொல்ல வர்றாரு அவர், இது மாதிரி டிஜிட்டல் இந்தியா பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு பாட்டி, பக்கத்து தெருவில் இருக்க ஒரு பாட்டி, அதாவது காய்கறி கடையில் இருக்க ஒரு பாட்டி, அவர் சொல்ல வர்றாரு, அவங்க எப்படி பிஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அதை பற்றி இன்டர்நெட் இருக்கு, வசதி இருக்கா, அதெல்லாம் இந்தியாவில் முடியுமாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, டிஜிட்டல் இந்தியா தான் மண்ணாங்கட்டியாவது, அதெல்லாம் பண்ணவே முடியாது, எங்கள் வீட்டு பாட்டியும் எங்கள் வீட்டு ஆயாவும் இல்லாட்டி தாத்தாவும் பிஓஎஸ் மிஷின் வச்சுக்கிட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கிக்கிட்டு நம்ம இந்தியாவில் இருக்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை வச்சுக்கிட்டு நம்மளாலலாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காதுங்க, அதெல்லாம் சும்மா வாயால் அடித்து விடுறது தான், இவர் ஏதோ டிஜிட்டல் இந்தியா பண்ணி கிழிச்சிருவாராம் அப்படின்னு இந்த வார்த்தையை சொன்னவர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட சிதம்பரம் அவர்கள். அது எங்கே பேசினார், பார்லிமெண்ட்டில் பேசினார், 2012-13 பேசினார் அவர். ஆனால் நம்ம 14 ஒரு எலெக்ஷன் நடத்தி காமிச்சார் டிஜிட்டல் இந்தியாவில். அதாவது அவர் ஒரு இடத்துலேருந்து பேசுவார், மோடி அவர்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணால் அது இந்தியா முழுக்க கேட்கலாம். தெரு தெரு தெருவாக வச்சு டிஜிட்டலாக ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணார். அதாவது ஒரு இடத்துல ஒருத்தர் பேசினா, அந்த ஒரு பொதுக்கூட்டம் ஒருத்தர் பேசுகிறார்னா ஒரு 100,000 பேர் போய் சேரும் அவர் பேசுகிறது, ஒரு 200,000 பேர் போய் சேரும், இல்லாட்டி அந்த ஊருக்கோ இல்லாட்டி அந்த ஒரு ஸ்டேட்டுக்கோ போய் சேரும். ஆனால் மோடி அவர்கள் ஒரு ஸ்டேட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார்னா அது இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சது அவங்களால். அதுதான் டிஜிட்டல் இந்தியாவோட பவர், அதுதான் மோடியோட பவர். அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு காமெடி சொல்ல முடியாது, ஒரு உண்மையாக சொல்லணும்னா சிதம்பரத்தை விட அதிகமாக படித்தவரா மோடி அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி நம்மளை கர்மவீரர் காவராஜர் படிக்காத மேதை அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, படிக்காதவர் தான், ஆனால் அவரோட நாலேஜ் எப்படிப்பட்டது, எவ்வளோ சிறந்தது அப்படின்னு தெரியும். அவர் ஏன் அவரால் பண்ண முடிஞ்சது, காமராஜர் அவர்களால், அவருக்கு ஒரு விஷன் இருந்தது, மக்களுக்கு என்னென்ன பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற எல்லா மேஜர் ஃபேக்ட்ரிஸு, பெல்லேருந்து ஆரம்பித்து மேட்டூர் டேம்லேருந்து ஆரம்பித்து எத்தனையோ டேம், கிட்டத்தட்ட 10-15 டேம் அவர் தான் கட்டினார். நிறைய கம்பெனிகள் கொண்டு வந்தார், சேலம் ஊர்காலை கொண்டு வந்தார், ஆனால் படிக்காதவர். அவரால் எப்படி கொண்டு வர முடிஞ்சது, ஏன்னா அவருக்கு ஒரு விஷன் இருந்தது, இதெல்லாம் பண்ணணும் மக்களுக்கு, இதனால் இவ்வளோ பயன் கிடைக்கும் நம்ம மக்களுக்கு அப்படின்னு ஒரு விஷன் இருந்தது. அதாவது நாடு வளரணும் அப்படின்ட்டு ஒரு விஷன் இருந்தது. அதே மாதிரி விஷன் வந்து மோடி அவர்களுக்கு இருந்தது, அதனால் அவர்களும் பண்ண முடிஞ்சது. பெத்த பிடித்த மேதாவி தான் சிதம்பரம், ஆனால் அவருக்கு புரியலை நம்ம தமிழ், நம்ம இந்தியா எப்படி இருக்கும், நம்ம மக்கள் எப்படி ஏற்பட்டவர்கள் அப்படின்றது அவருக்கு புரியலை. அது புரியாததால் தான் காங்கிரஸ் வந்து தோத்துக்கிட்டே இருக்காங்க, அது புரிஞ்சதுனால தான் மோடி அவர்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்களை ஒவ்வொரு நாடி துடுப்பையும் மோடி அவர்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க. எந்த ஒரு புதுசை கண்டுபிடிப்பு கொண்டு வந்தாலும் மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஆனால் அதை எப்படி சிரமம் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது மோடிக்கு தெரியும். அதனால தான் மோடி பாருங்கள், எல்லா ஒரு ஸ்கீம் கொண்டு வரும்போதும் அதை வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் போடணும், மக்களுக்கு வந்து நம்ம 1 ரூபா போட்டால் அது 1 ரூபாயாக போய் சேரணும், அது வந்து 15 பைசாவாக போய் சேரக்கூடாது. இது சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், நம்மள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு, நான் 1 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்தா அது 15 பைசா போய் தான் போய் சேருது அப்படின்னு அர்த்தம். நடுவில் 85 பைசா கொள்ளையடிச்சிட்டு போயிடுறானுங்க, யாருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த காசு போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் அந்த காலத்தில். அதை மைண்டில் வச்சுருப்பாரா, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் மோடி அவர்கள் வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா ஸ்கீமை கொண்டு போய் சேர்க்கணும், ஆனால் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு யோசிச்சார். அதுலேருந்து உதயமானதான் ஜன்தன் அக்கௌண்ட்,
அதாவது இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் இலவசமாக வங்கி கணக்கை கொடுக்கணும். அதன் மூலயமா நம்ம கொடுக்குற ஸ்கீம்ஸு காசாக இருந்தாலும் எந்த ஒரு காசு கொடுக்குறதா இருந்தாலும் அதை வந்து அந்த ஜனதா அக்கௌண்ட் மூலயமா கொடுக்கணும். அப்போ பைத்தியக்காரங்க சிரிச்சானுங்க, என்னையா இது அக்கௌண்ட்டை மட்டும் ஆரம்பித்து வச்சுட்டு காசே எல்லாம் என்னடா பண்ணுவாங்க மக்கள், அக்கௌண்ட்டை வச்சு நாக்க வழிக்கிறதா அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் இவங்களுக்கு புரியல காங்கிரஸுக்கு அவர் ஏன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண சொன்னார் அப்படின்றது இவங்களுக்கு புரியல. அந்த அக்கௌண்ட்டு மூலயமா இது வரைக்கும் மோடி அவர்களே சொல்லியிருக்காரு, 50 லட்சம் கோடி ரூபாய் ஜன்தன் அக்கௌண்ட் வழியாக மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஒருத்தருக்கும் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம கவர்மெண்ட்டோட அனைத்து ஸ்கீமுகளும் இந்த ஜன்தன் அக்கௌண்ட் வழியாக போய் சேர்ந்துருக்கு. அதுதான் டிஜிட்டல் இந்தியாவோட வலிமை. டிஜிட்டல் அது மட்டும் இல்லை, எப்படி நம்ம சிதம்பரம் அவர்கள் சொன்னார் பார்த்தீங்களா, என்னோடய பாட்டி பக்கத்தர்கள் இருக்க பாட்டி இல்லாட்டி என் டீ கடையில் ஒரு 10 ரூபாய் டீ வாங்கிட்டு அதை வந்து பிஓஎஸ் வச்சுக்கிட்டு அவர் எங்கே என்ட்ரு அடித்து தேடுவார் அப்படின்னு சொன்னார். அதோட வழி தான் ரூபேன்னு ஒன்று கொண்டு வந்தார், யூபிஐன்னு ஒன்று கொண்டு வந்தார், ஜிபேன்னு ஒன்று கொண்டு வந்தார், பேடிஎம்னு ஒன்று வந்தது. இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு இந்த டிஜிட்டல் இந்தியா வழியாக. உங்களுக்கு தெரியுமா 2014 முன்னாடி நம்ம அந்த டிஜிட்டல் பேமெண்ட்டு அப்படின்னு ஏதாவது கேள்விப்பட்டிருக்குமா? வாய்ப்பு இல்லை ராசா, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவார் ஒருத்தர். அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டல் இந்தியாவில் 2014 முன்னாடி நம்ம பேமெண்ட் சிஸ்டமில் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கானே நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான விஷயங்கள் நடக்கும், பேங்க் ஸ்டார் பண்ணுற விஷயங்கள். ஒன்று டெபாசிட் வாங்குவாங்க, லோன் கொடுப்பாங்க, அப்புறமேட்டு பேமெண்ட்டு பண்ணுவாங்க, அது மாதிரி இருந்தது. ரெண்டு சிஸ்டமில் இப்போ ஒன்று கட்டி விட்டார். அது என்ன, பேமெண்ட் சிஸ்டத்தை கட்டி விட்டாங்க பேங்க்லேருந்து. அது என்ன ஆச்சு, ஜிபேவாக மாறிச்சு, அப்புறம் யூபிஐவாக மாறிச்சு, அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வாட்ஸ்அப் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அந்த அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. அதாவது நான் எங்கே இருந்தாலும் இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போயிட்டு விட்ரா பண்ணுறோன்னா ஒரு ஸ்லிப் எழுதி கொடுத்து நம்ம குறைஞ்சது 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காரணும். ஒருத்தர் நம்ம காசை கொடுக்கணுன்னா கூட வச்சுக்கோங்களேன், நான் சென்னையில் உட்காந்துருக்கேன், திருச்சியில் ஒருத்தர் நான் காசு கொடுக்கணும் அப்படின்னு எப்படி காசு கொடுப்பீங்க? இங்கே தான் நான் பேங்க் போய் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணி அவங்க அக்கௌண்ட்டை டெபாசிட் பண்ணும், அதுக்கப்புறம் அவர் கூட கூப்பிட்டு சொல்லணும், இந்த மாதிரி உங்கள் பேங்க்கில் நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எடுத்துக்கோங்க சொல்லணும். இப்போ ஃபோனில் 2 செகண்டில் இப்படி நம்ம தட்டினோன்னா அங்கே அவர் காசு வந்தாச்சு. நான் இங்கே மட்டும் இல்லை, சென்னை மட்டும் இல்லை, இங்கே இருந்து நான் எந்த நாட்டுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் முடியும். அமெரிக்காவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் இங்கேருந்து அனுப்புனா 2 செகண்டில் என்னால் பேமெண்ட் அனுப்ப முடியும். அதுதான் டிஜிட்டல் இந்தியாவோட பவர். இந்த யூபிஐ சிஸ்டத்தை இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்த லெவல் கொண்டு போகிறாரு நம்ம மோடி அவர்கள். என்ன, இந்த சிஸ்டத்தை உலக நாடுகள் எல்லாரும் பின்பற்றுறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும். இந்த யூபிஐ சிஸ்டத்தை அவங்க ஒத்துக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட ஒரு டைப் போட்டாச்சு. இந்த யூபிஐ வந்து அங்கேயும் போய் இந்த யூபிஐ சிஸ்டத்தை நம்ம வந்து சிங்கப்பூர்லேயும் யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாரு நம்ம மோடி அவர்கள். இதை விட ஒரு பெரிய சிஸ்டம் என்னவா இருக்க முடியும் நம்ம டிஜிட்டல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? டிஜிட்டல் இந்தியா உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, நான் உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லாமல் அதிகமான வேல்யூ ஆஃப் மணி டிரான்சாக்ஷனில் டிஜிட்டலாக பண்ணுற நாடு எந்த நாடு தெரியுமா உங்களுக்கு? இந்தியா தான் முதல் நாடாக இருக்குது. சைனா இருந்தது, அதுக்கு மேலே யூஎஸ் இருந்தது, அதெல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ இந்தியா வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு முதல் நாடாக இருக்குது. இதோட பலன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேருக்கு அதோட பின்புலம் பலன் என்னன்னு தெரியல, தெரிய மாட்டேங்குது. அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதனால் என்னாச்சு தெரியுமா, நான் ஏடிஎம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏடிஎம் ஒரு நாளத்தில் போய் ஏடிஎம் கார்டை போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து லைனில் நின்று பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த 2016 நம்ம டிமானிட்டேஷன் கொண்டு வந்தார். அந்த டைமில் நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். டிமானிட்டேஷன் வந்தவொடனே ஒவ்வொரு ஏடிஎம்மில் நின்று நம்ம காசு இருக்குதுல நம்ம உயிர் போச்சு. சில பேருக்கு உயிர் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். வயசானவங்க போனால் கொஞ்சம் இப்போ டென்ஷனில் இருந்திருப்பாங்க, ஏதோ பிரச்சனை இருந்திருப்பாங்க, அது வந்து டென்ஷன் ஏற்படுத்த யார் தெரியுமா? அவங்க கூட பொறுமையாக எடுத்திருப்பாங்க. ஆனால் நம்ம அரசியல் அதிகம் சும்மா விடல, என்ன பண்ணுறது, ப்ரெஷர் போட்டு போட்டு இது தரமாட்டாங்க, காசு தரமாட்டாங்க, அது 1000 மாற்றி தரமாட்டாங்க, 500 மாற்றி தரமாட்டாங்க, இந்தியாவோட முடிச்சிடும், அழியோட முடிஞ்சிடும் சொல்லி மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் எல்லாரையும் லைனில் ஒரே நாள் நிற்க வச்சு மக்களை கஷ்டப்படுத்தினாங்க. அதை மனசை வச்சு தான் டக்குன்னு இதை ஒரு பிளான் ஆரம்பித்தார். ஆப் மூலயமா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர், எவ்வளோ செகண்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது மூலிமா ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, ஏடிஎம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். குறைச்சிட்டு அதோட செலவு மட்டும் எவ்வளோ தெரியுமா, அதோட பேங்க்கில் இருந்து அந்த காசை எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்மில் போட்டு அந்த எம்ப்ளாயோட காசு, அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அந்த வண்டிக்கான பெட்ரோலு, அந்த பெட்ரோல் அந்த வண்டிக்கான டீசலு, இவ்வளவுக்குமான செலவு எவ்வளோ தெரியுமா ஆகுது உங்களுக்கு? தோராயமாக சொல்கிறாங்க 21,000 கோடி ரூபாய் செலவாக தான் வருஷத்துக்கு. அந்த செலவு
கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கம்மியாகிட்டே போகுது. என்ன காரணம், இப்போ ஏடிஎம் தெரிஞ்ச வருங்காலத்தில் ஏடிஎம் கூட தூக்கிடலான்னு தெரிஞ்சு, ஏன்னா எல்லாமே பேடிஎம் மாறிச்சுல, ஏடிஎம் தூக்கியாச்சு, எல்லாம் பேடிஎம் மாறுது, ஜிபேவாக மாறுது, வாட்ஸ்அப்பில் மாற்றுறோம், எல்லாத்தையுமே நம்ம யூபிஐ மாற்றுறோம், ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறோம். ட்ரான்ஸ்லேஷன் இல்லாமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ட்ரான்ஸாக்ஷனுக்கு வந்தாச்சு. எல்லா கம்பெனிஸ் இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. மணியை வந்து காசை வாங்குறது விற்கிறது எல்லாமே வந்து எல்லாமே, இப்போ நம்ம ஒரு மிக்சி வாங்கணுமா, கிரைண்டர் வாங்கணுமா, ஒரு கடைக்கு போகிறோமா, உடனே ஜிபே பண்ணுறோமா, இல்லாட்டி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, செகண்டில் முடிஞ்சிட்டு நம்ம பேமெண்ட்டை முடிச்சுட்டு வாங்கிட்டே இருக்கோம். இதனால் என்ன யூஸ் ஆகுது, நம்ம ஒரு ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரோம். இதனால் என்ன யூஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒரு தெருக்கடையில் நான் வியாபாரம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் காசு கொடுத்து காசு வியாபாரம் பண்ணுறேன், போயிட்டுருக்கு எனக்கு கொஞ்சம், திடீர்னு எனக்கு ஒரு ஏதோ ஒரு வெள்ள சேதமோ ஏதோ ஏற்பட்டுடுச்சு, எனக்கு வந்து ஒரு முதல் தேவைப்படுது. அப்போ நான் என்ன பண்ணும், கந்து வட்டிக்காரங்கிட்ட வந்து 10% வட்டிக்கு நான் காசு வாங்கணும், அதாவது 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய் கொடுக்கணும், 5000 ரூபானா 500 ரூபா, முதல்ல 500 ரூபாய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட 4500 ரூபா வாங்கிட்டு அடுத்த நாளே ஈவினிங் கொண்டு போய் கட்டணும் அந்த 5000 ரூபாய், 4000 ரூபா நான் எவ்வளோ கடன் வாங்குறேனோ, அதாவது 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய் எடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு 900 அவங்க கொடுத்துக்கிட்டு ஈவினிங் வந்து நீ 1000 ரூபா கொண்டு போய் கொடுத்துடணும், அது பேர் தான் கந்து வட்டி. ஆனால் இப்போ நான் ஒரு டிரான்சாக்ஷன் நான் இப்போ ஆன்லைனில் பண்ணி இப்போ இதில் இப்போ பேடிஎம்லேயோ இல்லை ஜிபேலேயோ இப்போ என் கடையில் வச்சுக்கிட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா அது ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனாக மாறுது. அந்த பேங்க் டிரான்சாக்ஷனை வச்சு என்னால் பேங்க்கில் காமிச்சு எனக்கு ஒரு லோன் கொடுங்க அப்படின்னு நல்லா கேட்க முடியும். ஆனால் முன்னே அது மாதிரி பாசிபிலிட்டி இருந்ததா, கேஷ்னால பாசிபிலிட்டி இல்லை. ஆனால் இப்போ அது ஒரு பாசிபிலிட்டி நான் எனக்கு கிடச்சிருக்கு. இது இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, ஒரு தெருவில் விற்கிற கடைக்காரனுங்க கூட அவன் கடைக்கிற நடக்கிற டிரான்சாக்ஷனை வச்சு அவனால் பேங்க்கில் பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி கடன் வாங்க முடியும். ஆனால் முன்ன முடியுமா, முடியாமல் வருது. ஆனால் இப்போ அதனால் அது செய்ய முடியும். அது ஒரு பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம்ல, அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா, பாக்கெட்டில் காசை வச்சுட்டு போனால் திருட அடிச்சுட்டு போனால் என்ன பண்ணுறது, அந்த பயமே தேவையில்லை. நான் மொபைல் வழியாக அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போவோம். இப்போதையும் ரொம்ப கஷ்டப்படுறேன், பிப்பாக் அடிக்கிறோம்னா எனக்கு தெரிஞ்சு போடி வந்த பிறகு இந்த திருட்டு சமாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 எனக்கு தெரியும். பிக்காக்கெட் சமாச்சாரமே கம்மியாயிடுச்சு, பிட்பாக்கெட் அடிக்கிறவங்க கூட கொஞ்சம் யோசிப்பான், ஏன் என்னையா இந்த ஆள் வந்த பிறகு இந்த பிட்பாக்கெட் அடிக்கிறத ஒருத்தவங்க கூட கையில் பாக்கெட்டில் காசு வச்சுக்க மாட்டேன்றான், மொபைலில் காசு வச்சுட்டுருக்கான், பாக்கெட்டில் காசே இருக்க மாட்டேது, எல்லாம் டெபிட் கார்டுன்றான், கிரெடிட் கார்டுன்றான், எல்லாம் பார்த்தா மொபைல்லேயே ஆப்பு போட்டு முடிச்சிடுறான், ஒருத்தவங்க கூட பர்ஸ் எடுத்துன்னு போக மாட்டேன்றானுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பர்ஸ் எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை, ஒரு மொபைல் இருந்தால் போதும், எல்லா வேலையும் அதையே நான் முடிச்சுப்பேன், அந்த பிரச்சனையே வேண்டாம், எனக்கு காசு எத்தனை போகிற பிரச்சனையே வேணாம், வெறும் ஒரு மொபைல் இருந்தால் போதும், நான் எந்த ஊருக்கு வேணால் எந்த நாட்டுக்கு வேணால் என்னால் போக முடியும் அப்படின்ற அளவுக்கு மோடி அவர்களால் டிஜிட்டல் எக்கானமி அவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், இன்னும் வருங்காலத்துலேருந்து ஆகணும், என்னோடய ஆசைன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரீசெண்டாக 2000 ரூபாய் நோட்டை தூக்கிட்டார், 1000 ரூபா 500 ரூபா இருந்தால் அது ரெண்டும் தூக்கினார், அடுத்து 2000 ரூபாயை தூக்கிட்டார், அடுத்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றது ரூபி நோட்டு 100 ரூபா 50 ரூபா 20 ரூபா 10 ரூபா, அதுக்கு கீழே வந்துடணும். 500 ரூபாயை கூடிய சீக்கிரம் அடுத்த வாரம் 24 செலக்ட் ஆகி வந்த பிறகு முதல் வருஷமே என்ன கேட்டால் 2024லேயோ இல்லாட்டி 25லேயோ 500 ரூபா நோட்டை சுத்தம் அபாலிஷ் பண்ணிடணும். அப்போ என்ன ஆகணும் தெரியுமா உங்களுக்கு, இந்த கருப்பு மணி இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு விஷயங்களும் கருப்பு மணி வருது. ஒன்று அதிகமாக புழங்குறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரியல் எஸ்டேட்டு. எப்போ பாரு பிளாக் மணி, ஒரு 50 லட்சம் இப்போ ஒரு இடம் வாங்கினா அது 20 லட்சமாச்சும் பிளாக் வந்து காசு தான் போகுதே தவிர, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு 50 லட்சத்தை 50 லட்சம் எவனும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதே கிடையாது. இப்போ இந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சோம் வச்சுக்கோங்களேன், 50 லட்சம்னா 50 லட்சம் தான் கொடுத்தாகணும். இந்த 20 லட்சரூபா இந்த கேஷ் இந்த பிளாக் மணி இருக்குது பார்த்தீங்களா, அது காணாமல் போய்டும். அதை விட ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல்வாதிகள் வந்து அது சொல்லக்கூடாது, மக்கள் அது மாதிரி பழக்கமாக்கிட்டாங்க, பழக்கப்படுத்திட்டாங்க மக்களை, அதாவது ஓட்டுக்கு காசு வாங்குறது 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் இந்த ஈரோடில் என்ன நடந்தது, பை எலெக்ஷனில் ஒருத்தருக்கு 10000 ரூபா 5000 ரூபா வரைக்கும்லாம் போச்சுன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கும் தெரியல. என்ன சொல்கிறேன், அந்த பிளாக் மணியை வந்து தடுத்து நிறுத்த முடியும். ரூபா நோட்டுகளை தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ எந்த மூலியமாக அவர் காசு போடுவார், ஆன்லைனில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் அனுப்புவாரா, இல்லாட்டி ஜிபே அக்கௌண்ட்டில் போடுவாரா, இல்லாட்டி யூபிஐயில் போடுவாரா, எதில் வேணால் போட்டுமே. அப்போ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், ஏன்னா அது வந்து பிளாக் மணியா இல்லாட்டி ஒயிட் மணியா, யாருக்கிட்டது யார்கிட்ட போகுது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வர அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார்னா எனக்கு தெரிஞ்சு பிளாக் மணியை தடுத்து நிறுத்தணும்னு ட்ரை பண்ணுறோம், யாராலையும் முடியாது எவனாலையும் முடியாதுன்றாங்க, ஆனாலும் முடியும், மோடி நினச்சா முடியும். 2024 ஜெயிச்சு வந்த பிறகு மோடி அவர்கள் வந்த உடனே 25ல் 500 ரூபா நோட்டை தூக்கிட்டாரன்னு வச்சுக்கோங்க,
பாதி பிளாக் பண்ணி காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் 100 ரூபாய் 50 ரூபாய் தான். அந்த ஒரு 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துகிட்டு போகிறது, ஒரு கட்டு 2 கட்டு தூக்கிட்டு போகணும். அவள் பாதி பல கோடி எடுத்துகிட்டு போகணும்னா எவ்வளோ பெரிய பாக்ஸ் வேணும் தெரியுமா அவங்களுக்கு? அவ்வளோ பெரிய பாக்ஸ்லாம் வச்சுட்டு பிளாக் பண்ணியை எவ்வளோ கடத்த முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், வருங்காலத்தில் இதே மோடி அவர்கள் 24-25 500 ரூபா நோட்டை கட்டாயமாக அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படி பண்ணார்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படும், மக்கள் என்ன பார்த்துட்ருக்காங்க எனக்கு கொஞ்சம் திட்டுவீங்க, எனக்கு புரியுது எனக்கு. ஆனாலும் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும், நம்ம ரூபா நோட்டு கையில் இல்லைடா. ஆனால் உங்களுக்கு அது போக போக அதோடய பலன் புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பக்கம் வந்து ஈஸியாக எதுக்கு எடுத்தாலும் ஜிபே பண்ணிடுறேன், உங்கள்கிட்ட ஜிபே இருக்கா, 10 ரூபா 20 ரூபா எந்த டீ கடைக்கு போனாலும் 10 ரூபா உடனே ஸ்கேன் பண்ணாமல் கியூஆர் கோடாக 10 ரூபா உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த அளவுக்கு வந்துட்டோம் நம்மளே. ஆக்சுவலாக இதை எதிர்க்கிறது பார்த்திங்கன்னா அரசியல்வாதிக்கு தான் எதிர்ப்பாங்க. இந்த 500 ரூபா நோட்டு வந்து தூக்கணும், சிஸ்டம்லேருந்து எடுக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் யாரும் போராட மாட்டாங்க. ஐயோ இது 500 ரூபா எடுக்கக்கூடாது அப்படின்னு போராட மாட்டாங்க. அரசியல்வாதிகள் வேணால் போராடலாமே தவிர மக்கள் யாரும் போகிற, ஏன்னா 10 ரூபாய் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண போடுற அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். ஒரு டீ கடையிலேருந்து ஆரம்பித்து, ஒரு பூ கடையில் ஆரம்பித்து, காய்கறி கடையில் ஆரம்பித்து, எந்த கடையினாலும் நம்ம வந்து எல்லார்கிட்டையும் கியூஆர் கோடு இருக்குது. நான் ரீசெண்டாக இதுக்கு போயிருந்தேன், காசிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு டீ விற்கிற ஒரு பையன் ஒரு கேன் வச்சு விற்றுட்ருக்கான். அந்த கேனில் கியூஆர் கோடை ஒட்டி வச்சுருக்கான். டீ அப்படி பிடிக்க வேண்டியது கோடை இப்படி திரும்பி காமிக்கலாம், ஸ்கேன் இது ஸ்கேன் பண்ணுங்கள் 10 ரூபாய் தான் அப்படின்னு ஈஸியாக பண்ணிகிட்டு இருக்கான். அவனாலேயே முடியும் போது ஏன் எல்லோரும் முடியாது? அதனால் வருங்காலத்தில் டிஜிட்டல் இஸ் இந்தியா, இந்தியா இஸ் டிஜிட்டல். வருங்காலத்தில் நம்ம டிஜிட்டலில் நம்ம எப்போ எப்படி டிஜிட்டலாக என்னோடய பேச்சை இந்தியா முழுக்க, ஏன் வேர்ல்டு முழுக்க கூட பார்க்கலாம். வருங்காலத்தில் இந்தியா வந்து ஒரு டிஜிட்டல் எக்கானமியாக மாறிடும்னு நினைக்கிறேன். மாறணும். மோடி அவர்கள் அடுத்த எலெக்ஷன் வரும்போது நான் சொன்ன மாதிரி என்னோட வேண்டுதலுக்கு இறங்க, மக்களோட வேண்டுதலுக்கு இந்த 500 ரூபா நோட்டை கூடிய சீக்கிரம் தூக்கிடணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.